மே மாதத்தில் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகப் பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்ரம் அடையும் நிலையும் இருக்கிறது மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் ரிஷபராசியில் புதன் ராகு மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி சுக்கரன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கும் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரநிலையின் ஆரம்பம் ஆகிறது பதினான்காம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சியாகிறார் இருந்தாலும் மே பதினான்காம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது மே இருபதாம் தேதி புதன் வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது சுக்கர பகவான் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனார ராசிக்கு பயிற்சியாகிறார் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷ முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டதுதான் இந்த மேஷ ராசி உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி சனி பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது பகவான் பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் கார்த்திகை சூரியனுக்கு உரிய நட்சத்திரம் என்று கூறலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகை வீடான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட தை மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் இந்த நிலையில் தற்போது மிதுன ராசிக்கு குருவின் ஐந்தாம் அதிசார பார்வை பலன் கிடைப்பதால் நன்மையே ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் பயணம் ஏற்படலாம் செவ்வாயின் எட்டாம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் உங்களின் தொழில் வேலையில் எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு மே ஐந்தாம் தேதி வரையிலும் சஞ்சாரம் செய்வதாலும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் தம்பதியர்களுக்கு இடையே அன்பு அதிகரிக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஐந்தாம் இடத்திற்கு உரிய சூரியன் மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் ராசியிலும் அதன் பின்னர் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து மேன்மையான பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறார் அரசியலில் உள்ளவர்களுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க தந்தையின் அறிவுரைப்படி நடந்து கொள்வது அவசியம் பத்தில் இருக்கும் சனி பகவான் ஆட்சி வக்கரம் ஏற்படுவதால் சிலருக்கு கண் நோய் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவி உறவில் மற்றவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது எந்த துறையை எடுத்து திக்கு முக்காட வைக்கும் அளவிற்கு உங்களுக்கு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும் இதை பயன்படுத்தி நீண்ட நாள் கனவான வெளிநாட்டு பயணம் வாகனம் புதிய வீடு நிலம் போன்றவைகளை வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பணியில் வேகம் அதிகரிக்கும் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் சனி பகவான் உங்கள் ராசியின் பத்தாம் வீட்டில் அமர்ந்து கடின உழைப்பின் மூலம் நல்ல பலனை தருவார் பணியில் உங்களுக்கு உயர் பதவிகள் காத்திருக்கிறது உங்கள் குடும்பத்தினர்கள் தொழிலில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சுக்ரன் மற்றும் சூரியனின் பார்வை ஏழாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வேலை மற்றும் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள் ஒவ்வொரு பணியையும் சரியான நேரத்தில் முடிக்க உங்கள் மேல் அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுவார்கள் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் மேல் நம்பகத்தன்மை அதிகரிக்க கூடும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இப்போது வரை நீங்கள் சிக்கல்களை எதிர்கொண்டிருந்து நீங்கள் பாடத்திட்டத்திலும் பாடங்களிலும் இனிமேல் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் குருவின் பார்வை உங்களை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற செய்யும் குரு பகவானின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் கல்வி படிக்க வெளிநாடு செல்லும் மாணவர்கள் இந்த மாதம் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட காலமாக ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகிறீர்கள் இதுவரை வெற்றி பெறவில்லை என்றால் நீங்கள் ஆராய்ந்து உங்கள் முயற்சிகளுக்கு அதிக வேகத்தை அளிக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை குடும்பத்தில் முன்வைக்கும் போது அவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் குடும்பத்தில் ஒரு சில சச்சரவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் உறவில் மூன்றாம் நபரின் தலையீடு இருக்க வேண்டாம் உங்கள் ராசியின் இரண்டாம் வீட்டில் ராகு பகவான் புதன் பகவானின் கலவையும் பதினோராம் வீட்டில் குரு பகவான் இருப்பதும் செல்வத்தை குவிக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது உங்கள் வருமானம் இந்த மாதத்தில் கணிசமாக அதிகரிக்கும் நீங்கள் விஷ்ணு பகவானை வணங்கி லக்ஷ்மி நாராயணன் சிலைக்கு முன்னால் சுத்தமான விளக்கு ஏற்றி வணங்கி வாருங்கள் மேஷராசி இளைஞர்களுக்கு கனவுகள் நினைவாகும் நீண்ட நாள் கண்ணியமான காதலர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் முடிவிற்கு வரும் ஆண்களுக்கு தாயார் வழி உறவிலும் பெண்களுக்கு தந்தையார் வழி உறவுகளிலும் திருமணம் நிச்சயிக்கப்படலாம் சோர்வற்ற நிலை சுகமான அனுபவங்கள் அற்புதமான மனநிலை இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் தந்தை மற்றும் தாயின் உடல்நிலத்தில் அவ்வப்போது அக்கறை செலுத்த வேண்டும் குழந்தைகள் பரபரப்பாக இயங்குவார்கள் இருந்தாலும் குழந்தைகளை பெற்றோர்களின் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது தொழில் வியாபாரத்திற்காக வங்கிகளில் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இரும்பு பொருட்கள் வாகன உதிரி பாகங்கள் மருந்து பொருட்கள் காகித உற்பத்தியாளர்கள் எலக்ட்ரிக்கல்ஸ் பொருட்கள் உணவகங்கள் செல்போன் விற்பனையாளர்கள் உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக பொருளாதார விருத்தி ஏற்படும் வங்கிகளில் வாங்கிய கடன் தொகைகளை சரியாக அடைத்து அதிகாரிகளிடம் இருந்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இது நல்ல காலகட்டம் என்றே கூறலாம் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுதலை பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் மேலதிகாரிகளின் உத்தரவு இன்றி எந்த வாக்குறுதியையும் யாருக்கும் சொல்ல வேண்டாம் இந்த மாதம் உங்களுக்கு உயர் பதவிகளும் திடீர் புகழும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் வெகுவான பொருளாதார ஏற்றத்தை கலைஞர்கள் பெறுவார்கள் தங்கள் குடியிருக்கும் வீட்டில் இருந்து கிழக்கில் உள்ள விநாயக பெருமானை வணங்கி பாருங்கள் வெளி நிகழ்ச்சிகளில் செல்லும் பொழுது தங்கள் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது தகப்பனார் வழி சொத்துக்கள் திடீர் என்று பெண்களை வந்து சேரலாம் கணவன் முனைவிக்கு இடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும் ஆடம்பரமான அழகு சாதன பொருட்கள் வீட்டிற்கு வந்து சேரலாம் எந்த கேள்வி கொடுத்தாலும் தனது சொந்த நடையில் எழுதி ஆசிரியர்களின் கவனத்தை கவர்ந்து மதிப்பெண்களை அள்ளி குவிப்பார்கள் மாணவர்கள் பொறியியல் மாணவர்கள் மருத்துவம் வாகன கல்வி கற்றவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உங்களுக்கு அதிரடியான ஊதியத்தில் வேலைக்கு அமர்த்தப்படுவீர்கள் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை கண்டு பெருமைப்படும் அளவிற்கு வளர்ந்து வருவீர்கள் பயணம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் பயணத்தின் பொழுது உங்கள் உடமைகளையும் உரிமைகளையும் பத்திரமாக வைத்துக் கொள்வது சிறப்பு பயணத்தின் பொழுது முகக்கவசம் அணிந்து செல்வது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்று பார்த்தால் மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகள் பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதம் செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கும் போது மாதம் பிறப்பதால் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டால் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் முடிந்தவரை இந்த மாதம் அசைவ உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்தாருடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொண்டு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் மற்றும் ஆராதனையை செய்து வழிபட்டு வாருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு மூச்சு பயிற்சி நடைப்பயிற்சியை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் உணவில் கீரைகள் பழங்கள் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வது சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிந்தால் வயதில் மூத்தவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை அளித்து வாருங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் மேன்மையான பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும்